சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பட விமர்சனம், விமர்சிப்பவர் மதிவொலி சிவாஜி. உளவியல் ரீதியாக பாதிக்கிற கஷ்டத்தை சொல்கிறது தான் படத்தோட கதை. கால்பந்து வீரரான வசந்த் சந்திரா விளையாடும் போது விபத்து நடந்துடுது, அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாரு. அப்போ ஜன்னல் வழியாக ஒரு கொலை நடக்கிறத பார்த்துடுறாரு. அந்த கொலை நடந்தது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. அதில் முக்கியமாக போலீஸும் டாக்டருக்குமே அப்படி ஒரு கொலையே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதனால் வசந்துக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுது. அந்த பிரச்சனையிலேருந்து வசந்த் மீண்டாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி திரைக்கதை. கதாநாயகன் வசந்த் சந்திராவா, யோகேஷ் நடிச்சிருக்கார். புதுமுகம்னு தெரியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கார். அவருடைய மனைவியாக அனிகா நடிச்சிருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட குரு சோமசுந்தரம், ஒய்ஜி மகேந்திரன், நரேன் எல்லாருமே பண்பட்ட நடிகர்கள்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. இசை கவாஸ்கர் அவினாஷ் குறையில்லாமல் செஞ்சிருக்கார். ஒளிப்பதிவு செய்த ராதாகிருஷ்ணன் படத்தை நல்லா பதிவு செஞ்சிருக்கார். தொழிலில்லாமல் படத்தை இயக்கிய இயக்குனர் பாபு தமிழ் பாராட்டப்பட வேண்டியவர். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.